கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெயம் தொலைக்காட்சி நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேற்றரவாளரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நம்ம தெய்வ வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தினை ஏறெடுத்து செல்லலாம். எல்லோரும் கண்களை மூடி என்னோடு கூட. எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இசப்பா அனுப்புங்க. கேட்கிறவர்களை இசப்பா அதை கேட்டு விட்டு விடாமல் அதை பிடித்து கொண்டு அதன்படி நடக்கவும், அதற்குரிய இசப்பா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே நீங்கள் உதவி செய்யுங்க, காத்துக்கோங்க, பலப்படுத்துங்க. இயேசப்பா நாமத்தில் கேட்குறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டுமா என் எல்லோருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்களோட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசாட்சியை குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த மனசாட்சி என்பது ஆங்கிலத்தில் கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கான்ஷியன்ஸ் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையானது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டதும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுகிற ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்குது. முதலாவது இதை பற்றி ஒரு டெஃபினேஷன் மாதிரி நம்ம பார்த்துடலாமே. இந்த கான்ஷியன்ஸ், மன சாட்சி என்கின்ற வார்த்தை இந்த ஆங்கிலத்தில் முதல் முதல்ல வந்து எந்த ஒரு மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, லத்தீன் மொழியிலேருந்து. அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கான்ஷியண்டா அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு எக்ஸாக்ட் மீனிங் அந்த வார்த்தைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் ப்ரிவிட்டி ஆஃப் நாலேஜ். இந்த ப்ரிவிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா தமிழில் அந்தரங்க அறிவு என்பது. அந்தரங்க அறிவுனா நமக்குள்ளான அந்தரங்கம் அப்படின்னா வந்து ப்ரைவேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒரு தனிமையான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி அந்த அந்தரங்கம் அப்படின்ற இதில் ஆங்கிலத்தில் ப்ரிவிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படின்றாங்க. ஏன்னா அந்தரங்கத்தின் அறிவு. ஆண்டவர் நம்ம பூமியில் முதல் முதல்ல ஆதாமை சிருஷ்டித்த பொழுது முதல்ல மண்ணிலால் சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே வந்து வைத்து அவனுக்கு உயிர் தராரு. ஆகவே அந்த உயிர் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்தாருக்கா பார்த்தீங்களா, அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா மனசாட்சியை குறிக்கிறது. ஒரு ப்ரிவிட்டி ஆஃப் நாலேஜ், அந்தரங்க அறிவு, உள்ளான அறிவு. இன்றைக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய வழிகள் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்கிறது எப்படி நான் நிர்ணயிக்கிறது, நம்மளுடைய மனசாட்சி. நல்லதை மட்டுமே நோக்கி நம்மளை செல்ல வைக்கிறது நல் மனசாட்சி. அந்த நல் மனசாட்சியை வந்து அதிகமாக நம்மளுக்கு தரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர். ஓகே, முதலாவது கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது 1 பேதுரு 3:21 அப்படியே சொல்கிறது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழிக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா முதலாவது ஞானஸ்தானத்தை பற்றி பேசுறது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆண்டவர் முன்ன சொல்ல போல, முன்னாடியே நான் சொன்னது மாதிரி, ஆதாமை சிருஷ்டித்த போது ஆதாமோட ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை என்ன தெரியுமா, நல் மனசாட்சி அவனுக்குள்ள விதைக்கிறது. எப்பொழுது இந்த நல் மனசாட்சி சாகிறதோ அப்போதான் பாவம் என்கின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வந்தது. பாவம் முதல் முதல்ல கீழ்ப்படியாமை என்ற பாவம் வந்தது மனிதர்களால். அது வந்து என்னாச்சு, பாவத்தினால சஃபரிங், அநேக கஷ்டங்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நல் மனசாட்சி உங்களுக்குள்ள சாகும் பொழுது பாவத்தை அது பிறப்பிக்கும். பாவம் சகல பிரச்சனைகளும் பிறப்பிக்கிறதா இருக்கு. ஆகவே உங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கணும்னா, நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சியா இருக்கணும். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் என்பது இந்த முழுக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது என்பது தேவனை பற்றும், அதாவது மாம்ச அழுக்கை மட்டும் நீக்காதான், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வசனம் சொல்லியிருக்கிறது அல்லவா. அது போல இந்த மாம்ச அழுக்கை நீக்குகிறது மட்டுமல்லாமல், மனசாட்சி இருக்குல்ல, நம்மளுடைய மனசாட்சி தேவனை பற்றும் நல் மனசாட்சி. அப்போ நல் மனசாட்சியும் தான் நம்ம தேவனை பற்றுகிறவர்களாக, தேவனை பார்க்கிறவர்களாக இருப்போம். இந்த மனசாட்சி உடையிற நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய உடன்படிக்கையை நம்ம மீறுகிறவர்களாக இருக்கிறோம். உடன்படிக்கைன்னா என்ன, ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஒப்பந்தம். நம்மளும் அதுக்கு அடிப்பணியணும். ஆண்டவரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நம்ம கூட ஒரு சைன் இன் பண்ணியிருக்காரு. உடன்படிக்கை என்பது ஆசீர்வாதத்தின் ஒரு வழி, ஆசீர்வாதம் வைத்திருக்கிற ஒரு இடத்திற்கு ஒரு வழி.
பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்கு இடுக்கமான வாசல் வைத்திருக்கார்ல, அது ஒரு உடன்படிக்கை. அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்தால் தான் பரலோகம் என்கின்ற தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அடுத்தா கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அது நியாயாதிபதிகள் 13:1 இப்படி சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் நான் ஏன் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாட்டியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக, இந்த வசனம் அழகாக சொல்லியிருக்கு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களையும் பாவங்களையும் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களை அடிமை ஆயினோர் ஒருவர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. பெலிஸ்தர், மற்ற நாடு, அமலேக்கியர் அப்படி ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான காரணம் என்னவென்றால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல் மனசாட்சியை, தேவனை பற்றும் நல் மனசாட்சி அங்கே சாகிறதுனாலே அங்கே பாவம் பிறப்பிக்கப்படுகிறது. பாவத்தினாலே என்ன பண்ணுறார் ஆண்டவர், இவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறதுனால ஆண்டவர் கோபம் கொண்டு அவர்களை பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஆண்டவரை பற்றும் நல் மனசாட்சியை நம்ம சாகடித்து விட்டு பாவத்தை நம்ம பிறப்பித்து என்ன பண்ணுறோம், பாவத்தின் வழியாய் போய் நம்ம சஃபரிங், வி ஆர் கெட்டிங் டு சஃபர், கஷ்டப்படுகிறோம் பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஆண்டவருக்கென்று நம்ம பாடுபடுறது காட்டிலும் இன்றைக்கு அநேகர் உங்களுடைய நல் மனசாட்சியை இழந்து விட்டு அது செத்ததாக, அது செத்து போகிறதுனால பாவத்தை பிறப்பித்து நம்ம தேவனை விட்டு அகன்று தூரமாக போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மனசாட்சி மனசாட்சி என்று சொல்லுகிறேன், உங்களுக்கே புரியும். இப்போ நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் இப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்க, அது தப்பு என்று தோணும், உங்களுடைய இருதயம் சொல்லும் இது தப்பு, இருந்தாலும் மீறி நம்ம அதை செய்யணும்ல, அப்போ தான் மனசாட்சி சாகிறது. நமக்குள்ள மனசாட்சி நமக்குள்ளே சாகக்கூடாது, அது நல் மனசாட்சியாக, உயிருள்ள மனசாட்சியாக இருக்கணும். அந்த உயிருள்ள நல் மனசாட்சியை நம்மளுக்கு தரவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகத்திலேயே நிறைய வந்து பழமொழி சொல்லுவாங்க, அவன் என்னதான் கோபக்காரனாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு உள்ள ஒரு சாஃப்டான ஒரு நல்ல மனசாட்சி இருக்குது அப்படின்ட்டு. ஆண்டவர் நம்மளுக்குள்ள முதலாவது, ஆண்டவர் நம்மளை படைத்த போது எல்லாமே நல்லது என்று கண்டு நம்மளுக்கு நல்லதை தான் வைத்து விட்டு போனார் அவர். நம்ம தான் அதை கெட்டதாக மாத்திரும். ஆண்டவர் சமாதானத்தை சிருஷ்டித்தார், சமாதானத்தை உடன்படிக்கையை நம்மளுக்கு வைத்தார். ஆனால் நம்ம சூஸ் பண்ணது என்ன, போர், சண்டை, விரோதம், வாக்குவாதம், பாவம், கொலை, இப்படி நம்மளா இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்மளா இந்த வழி எடுத்துட்டோம். ஆண்டவர் நல்லதையும் நமக்கு வச்சிருக்காரு, கெட்டதையும் நம்மளுக்கு தீமையான வழியும் நம்ம கையில் தான் வச்சிருக்காரு. நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அது நம்மளுடைய விஷயம். ஆகவே உங்களுடைய மனசாட்சியை சாக விடாமல் இந்த ஆண்டவரை விட்டு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும்னா அவங்க ஆல்ரெடி இதை பண்ணியிருக்காங்க, முன்னாடியே இதை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தரோட கையில் அடிமையாக ஆண்டவர் விட்டு போடுகிறார். நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளோ அவர் அவங்கள அருமையாக நடத்திட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளையும் அருமையாக நடத்திட்டு கொண்டு வருகிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் போல நம்ம அவர்களை குறை சொல்லுகிறது காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவர்களை போல நிறைய வாட்டி நம்ம செயல்படுறோம். நிறைய முறை நம்ம ஆண்டவரை விட்டு பொல்லாப்பானதை தேடி போகிறோம். நம்ம மனசாட்சி ஒரு கட்டத்தில் சாகும் பொழுது பாவத்தை பிறப்பித்து நம்ம தேவனுடைய அகன்று பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். ஆகவே அந்த நல்ல மனசாட்சியை சாக விடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அது தீத்து 1:15 வசனம் அப்படியே சொல்லுகிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, சுத்தமாக இருக்கிறீங்க, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, ரொம்ப பரிசுத்தமாக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சுத்தமாக தான் இருக்கும். நீங்கள் கையெடுக்கிற வேலையிலேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுத்தமாக தான் இருக்கும். கீழ் லைனில் சொல்கிறாங்க, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை தீமை இரண்டையும் வைத்தார். அந்த தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் புசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கனியை வைத்தார், மற்ற எல்லாமே புசிக்கலாம்னு அப்படி வைத்தாங்க. இவங்க எல்லாத்தையும் புசித்ததும் இல்லாமல் சர்பத்தின் வஞ்சனையினால் அதில் அகப்பட்டு கீழ்ப்படியாமையினால் கெட்டதை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைத்தால் நம்ம அசுத்தமாக தான் இருப்போம். சுத்தமாக ஆண்டவருக்கென்று நல் மனசாட்சியோடு நம்ம வாழ வேண்டும், வாழ முடியும் என்று நினைத்தால் அது கூடும். அதுதான் இந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். யுவர் சைட், உங்களுடைய பார்வை,
ஏன்னா உங்களுடைய கண் தான் உடம்புக்கு வெளிச்சமா இருக்கிறது. உங்க முழு சரீரத்துக்கும் கண் கெட்டதா இருந்தால் முழு சரீரமும் கெட்டதா இருக்கும். நீங்க பாக்குற பார்வையில இருக்கு. ஆகவே நல் மனசாட்சியோட உங்க பார்வை இருக்கணும். அடுத்ததாக கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது ரோமர் 13:5 இப்படி சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ நம்ம கீழ்ப்படியிலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு எப்படி சொல்கிறது, இஸ்ரேல் ஜனங்களே எடுத்துக்குவோமே, ஆண்டவர் இந்த கட்டளை அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க மேலே கோபாக்கினை வரும் என்று அவர்கள் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க, சில பேர் இல்லை அப்படின்ற மாதிரி பின்வாங்கி போகிறாங்க. அந்த மாதிரி வெறும் கோபாக்கினை ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய நியாய தீர்ப்பு மட்டும் நம்ம அஞ்சு இருக்கிறவங்களா இல்லாமல் நம்மளுடைய மனசாட்சி, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நல்ல மனது கொடுத்துருக்காருல, அதை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ, இது தப்பு இது சரி அப்படின்ற ஒரு அறிவை, ஒரு நிர்ணயிக்க கூட முதலே நான் பா சொன்னேன்ல, இந்த வார்த்தை கான்சென்ட்டா என்ற லத்தீனில் சொல்லப்படுற பிரகாரம் பிரிவிட்டி ஆஃப் நாலேஜ், அந்த ரங்க அறிவு, உன்னுடைய உள்ளான மனசு, உன்னுடைய மனசாட்சி உனக்கு மாத்திரமே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது, உன்னுடைய நண்பர்களுக்கோ உன்னுடைய தாய் தகப்பன்மார்க்கோ தெரியாது. உன்னுடைய மனசாட்சி, உன்னுடைய மனம் என்ன யோசிக்கிறது, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய உள்ளான மனிதன் என்ன செய்கிறான், என்ன விஷயம் யோசிக்கிறது என்பது உனக்கும் பிதாவுக்கும் மாத்திரமே தெரியும், ஆண்டவருக்கு மாத்திரம், உனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். ஆகவே அந்த பிரிவிட்டி ஆஃப் நாலேஜ், அந்த அந்தரங்க அறிவில் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறீங்க, நல் மனசாட்சிக்குரிய அந்தரங்க அறிவாக இருக்கா, நல் மனசாட்சிக்குரிய கான்ஷியன்ஸ், நல் மனசாட்சி குட் கான்ஷியன்ஸ் உங்களுக்கு இருக்கா, இல்லை தீய மனசாட்சியாக நீங்கள் செயல்படுறீங்களா? சின்ன வயசில் எனக்கு ஒரு இது தோன்றுறது, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதும் இந்த இது சொல்லுவோம், இந்த மாதிரி ரைட் சைடு வந்து நல்ல தூதன் இருக்கான், லெஃப்ட் சைடு வந்து கெட்ட தூதன் சொல்லுவான். அந்த மாதிரி நாங்களே யோசிப்போம், ஏதாவது செய்ய போனோம்னா ரைட் சைடு வந்து நல்ல தூதன் நல்லதை சொல்கிறான், லெஃப்டில் வந்து கெட்ட தூதன் கெட்ட சொல்கிறான். அந்த மாதிரி நல்ல மனசாட்சி இப்படி ரைட் லெஃப்ட் இது நான் சும்மா சொல்கிறேன், ஆனால் நல்லது தீமை சரியானது தீமை என்பது ஆண்டவர் உங்களுடைய மனதில் வைத்திருக்கிறார், அவங்களுடைய பார்க்குற பார்வை இந்த உலகத்திலையும் வைத்திருக்கிறார். அதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு போகிறது உங்களுடைய கையில் இருக்கிறது. நன்மையை நீங்கள் கண்டடைந்தால் நன்மையே உங்களுக்கு நடக்கும், தீமையை நீங்கள் தேடி போனீங்கன்னா தீமையை தான் நடக்கும். அடுத்த கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அது ரோமர் 9:2 இப்படி சொல்கிறது, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. இதில் பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி வரியை மட்டும் பாருங்களேன், பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சி இருக்கிறது. ஒரு நாள் நம்ம தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் வரும்ல, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரும் பொழுதும் நம்ம கூட இருக்கிற தூதர்கள் அவர்கள் மாத்திரம் நம்மளை பற்றி சொல்லாம ஆண்டவர்கிட்ட நம்முடைய மனசாட்சியும் நம்மளுக்கு சாட்சி அளிக்கிறது. அதான் மனசாட்சி, நம்முடைய மனமும் அப்போ யோசிங்க, நீங்கள் வந்து ஆண்டவர் கொடுத்த நல் மனசாட்சியின் பிரகாரமாக நீங்கள் செயல்படுறீங்களா, இல்லை தீய மனசாட்சியின் கேட்டு பாவத்தின் பின்னாடி ஓடி அதற்கான தீமையை அனுபவிக்கிறீங்களா என்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய யோசனை நேராகவே இருக்கணும், நல் மனசாட்சி குறிய யோசனையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவசுவாசம் நல்ல மனசாட்சி தான் வச்சாரு, ஆனால் நம்ம சூஸ் பண்ணது என்ன, தீமை. தீமைனால எவ்வளோ சஃபரிங், எவ்வளோ கேடு, எவ்வளோ இந்த உலகத்தில் எவ்வளோ என்னென்னமோ இந்த உலகத்தில் பாவம் பிரச்சனை நிறைந்து இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நல் மனசாட்சியோடு நீங்கள் நேராக ஓடும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கடைசியாக கூட ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கலாம், அது ரோமர் 2:13-15 இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது பார்க்கலாம். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். புறஜாதிகளை பற்றி சொல்லுது, நம்ம இல்லை ஆண்டவரை அறியாதவர்களை அவர்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்படி தான் சொல்லணும், இந்த 3 வசனத்தில் அவங்களே ஒரு நோக்கம், நியாயப்பிரமாணத்தின் முதல்ல அந்த 13 வசனத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்போது நம்ம நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தேவனை அறியாத புறஜாதிகள் கூட தங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாய் ஏற்று நடக்கிறார்களாம். அவர்களுக்கு ஆண்டவர் நான் சொன்னேன்ல, நம்ம எல்லாரும் எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்படுகிறோம். அப்போது தேவனுடைய சாயல் என்றால் அவருடைய எல்லா குணா அதிசயங்களும் நம்மளுக்குள்ளே இருக்குது.
அதை எடுத்து பயன்படுத்துக தான் நம்மளுக்கு நல் மனசாட்சி வேணும். இப்படி ஆண்டவர் நம்மளுக்கு நல்லதை மாத்திரமே நமக்குள்ளே வைத்து போனார், நம்ம தான் நம்ம கெட்டதை வேறு நம்மளுக்கு அல்லாத ஒன்றை நம்ம சூஸ் பண்ணுறோம். கடைசியாக கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அது அதே ரோம 2 24 வசனம் இப்படி சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. இந்த 20 இந்த 24 வசனங்கள் இந்த நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. இது கடைசியாக என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நடக்கையினால் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது என்று. அப்போது நாம் நல் மனசாட்சியாக தேவனுக்கென்று ஓடும் பொழுது தேவனை நம்ம பிரதிபலிக்க முடியும், இயேசுவை நம்ம பிரதிபலிக்கும் போது வி ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் டு எவ்ரி ஒன். தேவனை நம்ம பிரதிபலிக்கும் பொழுது நல் மனசாட்சியோடு ஓடும் பொழுது அந்த சாட்சியம் மற்றவர்களுக்கும் சாட்சியாக இல்லாமல் பரலோகத்தில் நம்மளுடைய தேவன் இருக்காருல்ல, அவருக்கும் மற்ற தூதர்கள் முன்னாடியே நம்மளுக்கு சாட்சி இடுகிறது நம்மளுடைய நடக்கை. ஆகவே அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் நடப்பீர்களானால் உங்களுடைய மனசாட்சி நிமித்தமாக ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணப்படுகிறார், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் நல் மனசாட்சி, ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்மளுடைய மனசாட்சியை நம்ம பார்த்து நடக்கணும், அதன்படி நம்ம கேட்டு நல்லபடியாக நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கறது நல்ல மனசாட்சி, அவர் கொடுக்கறது அன்பு, தாழ்மை, நல்ல குணம், நற்குணங்களை அவர் தருகிறார், ஆவியின் கனிகளை தருகிறார் ஆவியானவர். அதை கேட்டு நம்ம நல் மனசாட்சியில் நடக்கும் பொழுதும் நம்மளுக்கான பரம ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தீய வழியில் குறுக்கு வழியில் இதை விட்டு விட்டு தேவனுடைய சரியான நோக்கமான நல் மனசாட்சியை பிடித்து கொண்டு நம்ம பரலோகத்தை நேராக கடந்து செல்ல வேண்டும். அப்படியே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கடந்து செல்வீங்கன்னு. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வந்து கேட்டு அப்படியே வெறுமையாக விடுறதில்லை. யோசித்து பாருங்கள், நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம், தேவன் எப்போது வருவார் என்று நம்மளுக்கு தெரியாது. நம்ம சுத்த இருதயத்தோடு நம்ம அவரை தரிசிக்கும் பொழுதும் சுத்த இருதயத்தோடு அவருக்கு காத்து கொண்டு இருக்கும் பொழுதும் அவர் நம்ம கூட அவரை நம்மளை அழிச்சிட்டு போயிடுவார் அவர் கூட. ஆகவே அந்த நல்ல தேவன் கூட நல் மனசாட்சியோட பிரவேசிக்க வாஞ்சிங்க. ஆகவே கண்களை மூடி எல்லாரும் என்னோட கூட ஒப்பு கொடுத்து ஜொம்மனுங்க. எல்லாரும் கண்களை மூடி என்னோட கூட எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா எங்களுக்குள்ள நல்ல மனசாட்சி இங்கே வைத்திருக்கீங்க ஆண்டவரே, அதை நாங்கள் வெளியே கொண்டு இசப்பா கிறிஸ்துவே உண்மையை நாங்கள் இசப்பா பிரதிபலிக்க முடியா, எங்களை ஒரு நல்ல மனசாட்சிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது எங்களை வைங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருத்தையும் கருத்தில் பிடிக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துருக்க ஒவ்வொருத்தையும் கருத்தில் பிடிக்கிற ஆண்டவரே. அவர்களால் இசப்பா அநேக விஷயங்கள் விட முடியாமல் இருக்கலாம் ஆண்டவர், ஆனாலும் நீங்கள் இசப்பா ஆவியானவர் உணர்த்தி அவர்களுக்கு நல்ல மனசாட்சியை கொடுத்து அவர்களை நேர் வழியில் நடத்தி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் சொந்தரித்து கொள்ள முடியும், அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படியா நீங்கள் ஒவ்வொரும் ஆசீர்வதிங்க கேட்டவர்களை இசப்பா, இதை கேட்டவனமாக விட்டு போகாதபடிக்கு உங்களுடைய இசப்பா வார்த்தையில் தரித்து நிலைத்து நிற்கும்படியாகவும் தேவராஜ்யத்தை இசப்பா அவங்க சுதந்திரிக்க முடியாமல் அப்படியா அவர்களை இசப்பா நிலையாக நிறுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் ஏற்றுவீராக, நீங்கள் அவர்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அவர்களை ஆட்சி தேற்று அவர்களை ஆசீர்வதிங்க, நீங்கள் அவர்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் அறிவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்கள் உதவி செய்யுங்க, காத்துக்கோங்க, வேலைப்படுத்துங்க. இயேசப்பா நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.